பர்ஃபெக்டாக கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் 1/2 கப் ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி கேசரி கலரும் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையும் ஆட் பண்ணி லம்ஸே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை நல்லா இந்த மாதிரி வெந்துட்டுருக்கும். இப்போ இதில் வந்துட்டு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இலகி வரும். இப்போ 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்சரில் வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணி எடுத்துட்டால் சூப்பரான கேசரி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.